வெல்கம் டு மினி டூர் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க மோஸ்ட் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏரியா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பிங் பெங்களூர்ல. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விவி புரம் அப்படிங்கிற ஏரியால இருக்கு. நேம் பாத்தீங்கன்னா திண்டி பீடி. இங்க அரௌண்ட் 8:00 வந்திருக்கோம். ஆல்ரெடி கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ட்ரெஸ் பர்ச்சேசிங். அதை நீங்க பாக்கலனா அதை கிளிக் பண்ணி பாத்துருங்க. இப்போ நம்ம வந்திருக்க பெங்களூர்ல வந்திருக்க செகண்ட் பிளேஸ் வந்துட்டு திண்டி பீடி. இங்க வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருந்தது மக்களே, செம்ம வெரைட்டிஸ். அதுவும் பெரிய ஸ்ட்ரீட்டு, ஃபுல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வர பாருங்க. நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம், அதெல்லாம் எந்தெந்த டேஸ்ட்ல இருந்தது, வேர்தா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் டு எண்டு வர என்ன நல்ல வெரைட்டிஸ்லாம் விற்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆசையாக சாப்பிட்லான் இருக்கும்போது இங்கே எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி டக்குன்னு மழை வந்துடுச்சு. அதை என்னமோ ஒன்று பண்ணுறாங்க பாரு, ஆல்ரெடி இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இருந்தாலும் வாங்க எண்டு வர என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் டீ நகரில் கொடுக்குற கொப்பரை தேங்காய் மக்களே, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெங்களூர்ல இந்த சீசன்ல எப்போ வந்தாலுமே ஒரு அம்பர்லாவோ இல்லை ரெயின் கோட்டோ கையோட வச்சுக்கோங்க, அப்போதான் இங்கே மேனேஜ் பண்ண முடியும். கூட்டம் கூட்டமா பாரு, எவ்வளோ பேரு. மழை வந்தா கொஞ்சமா ஒதுங்கிறது கூட அங்க இடம் இல்ல, எல்லாமே குட்டி குட்டி ஸ்டால்ஸ்ங்கிறதுனால கன்ஜஸ்டடா இருந்தது. இங்க சில்லுன்னு இருக்க ஐஸ் கோலா ஐஸ்கிரீம்ல இருந்து நம் சூடா இருக்கிற பொட்டேட்டோ பஜ்ஜி அது இதுங்கிற ஃபுல் சாட் ஐட்டம்ஸும் கம்ப்ளீட்டா கிடைக்குது இந்த ஒரே பிளேஸ்ல. ஆனால் ஹெல்த்தோ நினச்சா தான் கொஞ்சம் பக் பக்குன்னு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு வந்தாச்சு. ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை, வாங்க சாப்பிட்லாம். இனி இந்த ஒரு கடைக்குள்ள கொஞ்சம் கேப் இருந்தது, அதனால மழைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுங்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின கச்சோரி சாட். இங்கே நம்ம வாங்கின ஐட்டம்லேயும் இதுதான் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது டேஸ்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவே சஜஸ்ட் பண்ண ஐட்டம், இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ட்ரை பண்ணலாமே. நாங்கள் இதோட நேம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் சாட் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா எல்லாமே ஃபில் பண்ணி கலர்ஃபுல்லாக கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு செம்ம அப்படின்னா அழகாக இருக்க. சரி, நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு இதில் மட்டும் நேச்சுரல்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்புமே வந்துட்டு சில சில டேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருந்தது. அண்ட் இதில் 3 கப்ஸ் வந்துட்டு நல்ல ஸ்பைசி செம்ம காரமாக இருந்தது. இருந்தாலும் மலைக்கு இந்த காரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் மீதி 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு கர்ட் இருந்தது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்பைசி இல்லை, ஸ்பைஸ்லெஸ்ஸாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸு. தோசை, குழிப்பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேவரட்டான ஐட்டம் ஐஸ்கிரீமு. மலையில் அம்மா ஐஸ்கிரீம் வேணாம் வேணாம்னு சொன்னாங்க, அடம் பிடிச்சி நான் சாப்பிட்டே ஆவேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நம்ம வாங்கின ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா டெத் பை சாக்லேட்டு. ஒரு ஸ்கூப் பார்த்தீங்கன்னா 140 ரூபீஸு, ரெண்டு ஸ்கூப் வாங்கினீங்கன்னா 210 ரூபீஸுன்னு நினைக்கிறேன். எனக்கு மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப நாளாகவே ஆசை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மழை வரும்போது ஐஸ்கிரீம் இருக்காது, ஐஸ்கிரீம் இருக்கும்போது மழை வராது. இது ரெண்டுமே சேர்த்து இன்றைக்கி தான் அமைஞ்சது. இதில் இருக்க மற்ற ஐஸ்கிரீமோட ரேட்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையாக தான் இருந்தது. வந்தாச்சு.
வந்துருச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி போ பார்க்க போகிறோம். இது எப்படி இருந்ததுன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு டார்க் சாக்லேட் கேக் இருந்தது. அந்த கேக்குக்கு மேலே ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் வச்சுருந்தாங்க, அது மேலே நட்ஸ் போட்டு அண்ட் செர்ரி வச்சுட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்கூப் எடுத்து நம்ம சாப்பிடும்போது செம்ம லெவல், வேற லெவலில் இருந்தது. செம்ம டேஸ்டாக இருந்தது. அம்மாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐஸ்கிரீமு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் வந்துட்டு ஓரம் ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி தான் இருந்தது அச்சசல் டேஸ்ட்டு. நம்ம வரும்போதே பார்த்தோம்ல ஒரு ஐட்டம் வட்டவட்டமாக இருந்துச்சு, அந்த ஐட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி 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 போய் இந்த கடையில் இருந்தது வாங்கியாச்சு. இது வந்து ஏதோ மாவெல்லாம் பிசைஞ்சு அதை ரவுண்ட் ரவுண்டாக ஆக்கி அதை ஆயிலில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண விட்டுட்டு எடுத்து கொடுத்தாங்க. இதோட ரெசிபிலாம் அம்மா கேட்டு கேட்டு வாங்கினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கேடு, இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுதான் இதோட ரெசிபி. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தேங்குழல் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, தேங்குழல் வந்துட்டு வேகாமல் இருக்கும்போது எடுத்து சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டு தான். சைடிஷ் பார்த்தீங்கன்னா இஞ்சி சட்னி வச்சு கொடுத்தாங்க. மலையில் சுட சுட சாப்பிட்றதுக்கும் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரெண்டுக்குமே சூப்பராக இருந்தது. அண்ட் அவ்வளோதான் மக்களே, இவ்வளோ தான் நம்ம ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக்கை தட்டி விட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மினி டூர் வ்ளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் இதுவரை நீங்கள் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம இனிமே போகிற எல்லா வீடியோஸும் டான் 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 வந்து உங்களுக்கு சேரும். இதுக்கடு முன்னாடி வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போட்டிருக்கேன், அது நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இதுக்கப்புறம் பெங்களூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா வீடியோட எண்டில் வந்துட்டு லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.